வணக்கம். இன்னைக்கு கல்பனா முருகதாஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இது மழைக்காலம் கவனமாக இருங்கள். மழைக்காலம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மழை காலத்துக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. முன்னெச்சரிக்கையாக எந்த மாதிரி நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இயல்பு வாழ்க்கையோடைய நிலைமை பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும், பவர் கட் ஆகிடும், மழை நேரத்தில் சுவிட்சில் கை வச்சா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீட்டு வேலைகள்லாம் பாதிக்கப்படும், மழைக்காலங்களில் மாசுபட்ட குடிநீரால் சுகாதார பிரச்சனை ஏற்படும், நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதில் கஷ்டமாக இருக்கும், மழையினால் போக்குவரத்து நெருக்கடியால் வேலைகள் எதுவும் சரியான நேரத்துக்கு நம்மால் பண்ண முடியாது, நெட்வொர்க் கிடைக்காது, யாருக்கும் கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சினா பேச முடியாது, இதனால் எல்லா வேலைகளும் பாதிக்கப்படும். ரோடில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் திறந்துருக்கும், வண்டி ஓட்டும்போது பள்ளம் மேடுன்னு எதுவும் தெரியாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம், பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி தேங்கி மணிக்கணக்கில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். இப்போ எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னும் போது ஒரு ஆட்டோ இந்த மாதிரி வாகனங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் அதிகமான கட்டணம் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும், மின்வயர்கள் எல்லாமே அறுபட்டு தண்ணியில் விழுந்து அதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். மழைக்காலம் அப்போ தான் பார்த்திங்கன்னாக்கா தொற்று நோயால் நமக்கு பல சிரமங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம மழைக்காலத்தில் பார்க்குறோம். அதனால் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்.